Hi friends, welcome to Awful Women Channel. So, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வீட்ல இருந்துகிட்டே எப்படி பணம் சம்பாதிக்கலாம், எப்படி வேலை பார்க்கலாம், ஸ்பெஷலி பெண்களுக்காக உள்ள வீடியோஸ் இது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மள எல்லா பெண்களுக்குமே வந்து ஏதாவது ஒர்க் பண்ணணும், அதுவும் நம்ம வீட்லேயே இருந்துட்டு ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஸோ அதை நிறைவேற்றபடியாக இந்த வீடியோஸ் இருக்கும் நம்புகிறேன். ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணலாம்ங்கிற ஒரு ஐடியா மாதிரி தான் கொடுக்க போகிறேன். ஸோ 15 ஐடியாஸ் இருக்கு எங்கிட்ட. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்கிங். ஸோ ஹோம்மேட் கேக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அண்ட் உங்கள் சரௌண்டிங்லேயே நிறைய பேர் வந்து பர்த்டே பார்ட்டி, வெட்டிங் ஆனிவர்சரி இந்த மாதிரி நிறைய செலிப்ரேஷன்ஸில் மெயினாக உள்ளது வந்து கேக் தான். ஸோ இந்த கேக்கை வந்து நீங்கள் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரைட்ஃபுல் ஃப்யூச்சர் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த கேக்கோட மேக்கிங் சார்ஜை விட இதோடைய செல்லிங் காஸ்ட்டு தான் வந்து அதிகம். ஸோ கேக் வந்து ஒரு எனி டைம் வந்து உங்களுக்கு தேவைப்படக்கூடியது. ஸோ அதனால் நீங்கள் வந்து பேக்கிங் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நன்றி, நல்லது. பேக்கிங் பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணலாம். நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே ஒரு ஆர்டர் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷன் ஆர்டர் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை வீட்டில் இருக்க நார்மல் ஒரு சின்ன ஒரு பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி ஏதாவது ஒரு பார்ட்டியோ அல்லது ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் டைம்லேயோ நீங்கள் வந்து சமைச்சு கொடுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சமைக்கிறதுனா என்னென்ன சமைக்கலான்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணி சமைக்கலாம், அண்ட் வெஜிடேரியன்லேயும் சமைக்கலாம், நான்வெஜ்லேயும் சமைக்கலாம். அண்ட் ரொம்ப முக்கியமாக நீங்கள் இந்த மாதிரி பர்கர், பீட்ஸா இந்த மாதிரி வீட்லேயே மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக போகும். இந்த ஃப்ரைட் சிக்கனு சில பேர் வந்து நல்லா பண்ணுவாங்க, இந்த மாதிரியான ஃப்ரைட் சிக்கன், பீட்ஸா, பர்கர் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நல்லா பண்ணுவாங்க. கிரில் சிக்கன், அரேபியன் டிஷ் பார்த்திங்கன்னா கிரில் சிக்கன், ஷவர்மா, ஸோ பார்பிக்யூ சிக்கன். ஸோ இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ தெரியலனாலும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ பிஸ்னஸ் பண்ணுற ஒரு ஐடியாவும் இன்ட்ரெஸ்ட்டும் இருந்தால் போதும். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கலாம், அவ்வளோ ஒன்று எதுவுமே கஷ்டம் கிடையாது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மெஹந்தி. ஸோ மெஹந்தின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ எல்லா டைமுக்கும் வந்து மெஹந்தி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஆகிடுச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மேரேஜாக இருக்கட்டும், ஒரு ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் மெஹந்தி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா மெஹந்தி போடுவீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அவங்கள்ட்ட நீங்கள் வீட்டுக்கே வர சொல்லி நீங்கள் வந்து அவங்களுக்கு மெஹந்தி போட்டு விடலாம். ஸோ அதுக்கு நல்லா வந்து சம்பாதிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அவங்க வீட்டுக்கே போய் நீங்கள் மெஹந்தி போடுறதானாலும் ஓகே, அது உங்களுடைய சௌகரியம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஆரி எம்ப்ராய்டிங் வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு தொழில் சொல்லலாம். இது வந்து எஸ்பெஷலி லேடிஸ்க்கு ரொம்பவும் சூப்பரான, சூட்டபிளான ஒரு பிஸ்னஸ். நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு டெய்லரிங் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அந்த ப்ளவுஸ் கட்டிங் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆரி எம்ப்ராய்டரி பண்ணுறது தான் வேலை. ஸோ இதுக்கு வந்து செம்ம ஃப்யூச்சரு. ஸோ நல்லா போகுது ஆரி எம்ப்ராய்டரி. இப்போ நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான ப்ளவுஸ் தான் எடுக்கிறாங்க, ஸோ இன்க்ளூடிங் மீ. ஸோ ஆரி எம்ப்ராய்டரி கற்றுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அடுத்து வந்து டெய்லரிங். ஸோ டெய்லரிங் தெரிஞ்சதுன்னா ரொம்ப சூப்பர். லேடிஸ் வந்து எல்லாருமே வந்து கண்டிப்பாக டெய்லரிங் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதுவும் வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ், டெய்லரிங் பண்ணுறதும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த கொரோனா டைமில் வந்து ஆன்லைன் டீச்சிங் தான் வந்து நல்லா சூப்பராக போய்கிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன் மூலியமாக நீங்கள் வந்து டீச் பண்ணுறது உங்களுக்கு, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எடுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான டீச்சர்ஸ் தான் நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போது உங்கள் பக்கத்துலேயே உங்கள் தெருவிலேயே உள்ள பசங்களுக்கு கூட நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்களும் பண்ணலாம். ஸோ அடுத்து டெய்லரிங் கிளாஸுமே நீங்கள் ஆன்லைனில் பண்ணலாம். ஸோ இதுவுமே ஒரு நல்ல ஜாப்பு. ஆன்லைன் டீச்சிங்க்கு சாரி டெய்லரிங் கிளாஸஸும் நீங்கள் எடுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட் மூலியமாக பேங்கிள், செயின், இயரிங்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஜுவல்லாம் நீங்கள் மேக் பண்ணலாம். ஸோ சில்க் த்ரெட் எப்படி ஜுவல் பண்ணோம் அப்படிங்கிறத யூடியூப்ஸில் நிறைய பேர் நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒவ்வொரு டாப்பிக்லேயும் நிறைய வீடியோஸ் இருக்கும். ஸோ எல்லாருமே நிறைய பேர் டியூட்டோரியல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், நீங்கள் கற்றுக்கலாம் ஈஸியாக. ஸோ அந்த மாதிரி சில்க் த்ரெட் ஜுவல்ஸ் ரெடி பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து நீங்கள் வீட்லேயே ஜாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ ஜாம், ஹோம்மேட் ஜாம் வந்து நிறைய பேர் வந்து விரும்புகிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அந்த மிக்சட் ஃப்ரூட் ஜாம், ஆரஞ்ச் ஜாம், அப்புறம் ஸ்ட்ராபெரி ஜாம் இந்த மாதிரியான ஜாம்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், வீட்டிலே ஈஸியாக பண்ணக்கூடியது. ஸோ இதோடைய வீடியோஸும் யூடியூப்பில் இருக்குது.
எல்லாமே யூடியூப்பில் இருக்குது. ஸோ அடுத்து அதுலேயே வந்து அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணியே விற்பாங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லலாம். பீன்ஸு, கேரட் இதெல்லாம் நம்ம எடுத்து போய் அப்படி பொரியல் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க, கட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி தான், குடிசை தொழில்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வீட்டில் இருக்கிற லேடிஸ் பண்ணி கொடுக்கறது தான். ஸோ இந்த மாதிரியான பிஸ்னஸும் நீங்கள் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸை வந்து பேசிக்கணும், அப்படிலாம் நீங்கள் பக்கத்தில் உள்ள மளிகை கடையில் பேசி வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா சேல்ஸ் ஆகும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் பியூட்டி ஐட்டம்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணுறது. ஸோ ஹோம்மேட் லிப் பாம், ஹோம்மேட் காஜல், ஸோ இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் சேல் பண்ணலாம். நான் இதை பற்றி ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன், அதாவது ஒரு ரிவ்யூஸ்னு போட்டிருப்பேன். ஸோ அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வீட்லேயே வந்து பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். இதுவும் நல்லா போயிட்டுருக்கு. அதுவும் எஸ்பெஷலி ஹேர் ஆயில், ஸோ ஹேர் ஆயில், ஹேர் ஷாம்பு, ஸோ இந்த மாதிரி ஹேருக்கான உள்ள கேர்ஸ் இதுக்கான ஒரு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா க்ரோத்தில் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரீசெல்லிங் ப்ராடக்ட்ஸ், அதாவது நம்ம ரீசெல்லிங்னு பார்த்தீங்கன்னா மீசோ, அமேசானில் கூட ரீசேல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் வச்சு நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் உள்ள காண்டாக்ட்ஸை வச்சு உங்கள் ரீசேலிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ட்ரெஸ்ஸோ, ஜுவல்ஸ், ஸோ இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் சேல் பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜுவல்ஸ் மேக்கிங். ஸோ ஜுவல்ஸ் மேக்கிங்கிறது இப்போ வந்து குந்தன் செட்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஹேண்ட்மேடு தான். ஸோ இதோடைய செட்டு வந்து கடையில் விற்கும், ஸோ ஹோல்சேல் கடையில் விற்கும். நீங்கள் வந்து அதை வாங்கி நீங்கள் ஜுவல்ஸ் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியில் நீங்கள் எவ்வளோ அழகாக பண்ணுறீங்களோ, ஸோ அதுக்கேற்ற காசு தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஜுவல்ஸ் மேக் பண்ணி நீங்கள் சேல் பண்ணலாம். ஸோ இது ஒரு நல்ல பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து நான் சொன்ன மாதிரி இந்த கிராக்கெட் பண்ணலாம். ஸோ கிராக்கெட் கேப், மீட்டன், ஸ்வெட்டர், ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல சேல்ஸ் ஆகும். ஸ்பெஷல் நியூ மார்ன் பேபிக்கு வந்து நீங்கள் பண்ணும்போது அது இன்னும் வந்து நல்லா போகும், ஏன்னா அதோடைய நூல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அது நல்லா சேல்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்டிங்க்கு, அதாவது பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் வேஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணுறது, அதில் உங்களுடைய கலைத்திறனை காட்டுறது, அந்த ஃப்ளவர் வேஸையே எவ்வளோ அழகாக மாற்ற முடியும், எப்படிலாம் நம்ம பெயிண்ட் பண்ணலாங்கிற உங்கள் க்ரியேட்டிவிட்டியை நீங்கள் அதில் கொடுத்தீங்கன்னா அதுவும் நல்ல சேல்ஸ் ஆகும். ஸோ அடுத்து கடைசியாக யூடியூப். ஸோ யூடியூப் வந்து ஒரு பிக் பிளாட்ஃபார்ம். ஸோ இதில் வந்து நிறைய காம்படிட்டர்ஸ் வந்தாச்சு இப்போது. ஸோ இதில் வந்து முன்னேறது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு பொறுமை இருந்தால், உங்களுக்கு எனக்கு அவசரம் இல்லை, நான் பொறுமையாக முன்னேறிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக யூடியூப்பை சூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி தான் நானும் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் இப்போ தான் டெவலப் ஆகிக்கிட்டே இருக்குது, இன்னும் டெவலப்ட் ஆகலை, டெவலப்பிங் தான். ஸோ நீங்கள் யூடியூப் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் யூடியூப்பே மெயினாக பண்ணாமல் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி இதில் எதுவுமே எனக்கு தெரியலை, நான் என்னத்தை பண்ணேன் அப்படின்னா நீங்கள் கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு நீங்கள் அது வந்து பிஸ்னஸாக பண்ணலாம். ஸோ பேக்கிங்கு, அப்புறம் அந்த சொல்கிற மாதிரி பேக்கிங், கிராக்கெட்டிங்கு, பெயிண்டிங்கு, ஸோ இதெல்லாம் வந்து தானாக யாருக்கும் வரதில்லை, எல்லாமே கற்றுக்கிறது தான். டெய்லரிங்கு, ஆரி எம்ப்ராய்டிங்க்கு எல்லாமே கற்றுக்கிறது தான். ஸோ யாருக்குமே தெரியாதுன்ட்டு எதுவுமே கிடையாது. ஸோ கற்றுக்கிட்டால் கண்டிப்பாக வந்து அதை வந்து நீங்களும் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகலாம், சாரி பிஸ்னஸ் விமன் ஆகலாம். அண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணுறதுல தப்பு இல்லை, நம்மளுக்கு எது ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ எத்தனை தடவை தவிர்த்தாலும் ஒரு தடவை ஜெயிப்போம்ல, ஸோ அந்த நம்பிக்கையில் வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் சாப்பிட்றது சமைக்கிறது மட்டும் இல்லாமல், ஸோ இந்த மாதிரி உங்களுடைய மைண்டு உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. அண்ட் இதே வீடியோஸ் இவ்வளோ தான். ஸோ இந்த வீடியோஸ் இவ்வளோ பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. முடிஞ்சளவுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.